பலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் சிறுவேடல் க செல்வத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி போன்று இடத்திற்கு ஏற்றார் போல பேசும் பழக்கம் திமுகவிற்கு இல்லை என கடுமையாக சாடினார். அத்தோடு மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடியுடன் இபிஎஸ் இருக்கும் புகைப்படத்தை காண்பித்து விமர்சித்தார். உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்ல எடுத்துட்டாரு, ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு. போட்டோ காட்டு. நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து கொள்ளையடித்த பணத்தில் கோவை மக்களுக்கு கொலுசும் டப்பாவும் கொடுக்கத்தான் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கோவையை சுற்றி வருகிறாரா என கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். ஈசல் போல எத்தனை திமுக காரர்கள் வந்தாலும் கோவை மக்கள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள் எனவும் திட்டவட்டமாக கூறினார். இன்னைக்கு டி ஆர் பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு? அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்கற வந்திருக்காரு. அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்திருக்காரு. கோயம்புத்தூர் மக்களை சில்லறை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவுக்கு தான் அரசியல் நாகரீகம் இருக்கு. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய தென் சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் 2022 மாண்டஸ் புயலின் போது வீட்டை விட்டு கூட வெளியே வராதவர்தான் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் என குற்றம் சாட்டினார். திமுக எம்பி மாண்டஸ் புயல் 2022 வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான், மீனவருக்கு மேல் கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். திருச்செந்தூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு பெண்கள் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெரியகுளம் பகுதியில் 2வது நாளாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமமுக பொதுச் செயலாளரும் தேனி தொகுதி அமமுக வேட்பாளருமான டிடிவி தினகரன் அரசியல் சூழ்ச்சி காரணமாக தானும் 14 வனவாசம் சென்றுவிட்டு மீண்டும் தேனி தொகுதிக்கு வந்திருப்பதாக கூறினார். சொல்வாங்கல்ல ராமாயணத்துல ராமர் வனவாசம் போயிட்டு 14 கழிச்சு வந்த மாதிரி வந்திருக்கேன். 14 கழித்து எனக்கு மிகவும் பிடித்த தேனி மாவட்டத்திலே பெரிய குளத்திலே உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் தனக்கு தந்தையாக கிடைத்திருப்பதாக எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் கூறியதை கேட்டு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உணர்ச்சி பொங்கி கண்ணீர் சிந்தினார். அதற்கு மேலாக 2 சிங்கங்கள் இருக்கிறார்கள். ஒரு அப்பா என்னுடைய திண்டுக்கல்லார் இருக்கிறார், இன்னொரு அப்பா நத்தமையா இருக்கிறார். இதுக்கு மேல் என்ன வேண்டும் என்பதாக நான் கேட்டேன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.